டாக் லவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோ மெயின்டெனன்ஸ் ப்ரீட்ஸ் ஃபார் பிஸி பீப்புள். எனக்கு ஒரு டாக் வளர்க்கணும், ஆனால் அது கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியானதாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டாக்ஷன். இது ஒரு ஜெர்மன் ப்ரீட், கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜெர்மனி அண்ட் இங்கிலாண்டில் எங்கெல்லாம் இந்த டாகை பார்த்தவங்களோ அப்போல்லாம் கள்ள தூக்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களெல்லாம் தேச துரோகின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்? டாக்ஷன் இது ஒரு ஜெர்மனியின் அடையாளம் அப்படிங்கிறதுனால. இந்த டாக் மொத்தம் 2 சைஸில் வருது. ஒன்று மீடியம் அண்ட் மினியேச்சர். இந்த 2 சைஸில் வருது. மீடியம் 8 to 9 inches வரைக்கும் வளரும் அண்ட் வெயிட் 16 to 32 pounds. மினியேச்சர் 5 to 6 inches வரைக்கும் வளரும் அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா up to 11 pounds வரைக்கும் இருக்கும். இந்த டாக்கு ரொம்ப பேசிக் எக்ஸசைஸே போதுமானது. இதுக்கு அளவு அதிகமான எக்ஸசைஸ், ஜம்பிங் அண்ட் ரன்னிங் இதெல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்தோன்னா இதோட பாடி ஷேப்புக்கு, இதுக்கு பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ப்ரீட் கிரேட் ஹோங். இது ஒரு ரேசிங் டாக், பட் ஹை எனர்ஜி டாக் கிடையாது. டெய்லி வாக் அண்ட் ஒகேஷனல் ரன்னிங் இதுக்கு போதுமானது. இதுக்கு அதிகப்படியான உடற்பயிற்சி தேவை கிடையாது. ஆனால் ட்ரைனிங் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் ட்ரைனிங் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கும். அந்தளவு ஒரு பிரில்லியன்ட் டாக். இது ஒரு லார்ஜ் டாக், பட் ஜெயின்ட் டாக் கிடையாது. ஓவரால் இது ஒரு நல்ல ஹெல்தி டாக். இதோட ஹைட் 25 to 30 inches வரைக்கும் வளரும் அண்ட் வெயிட் 60 to 80 pounds. இது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் புல்டாக். டாய் புல்டாக் ப்ளஸ் பக், இதோட மிக்ஸ் தான் ஃப்ரெஞ்ச் புல்டாக். இது கிட்ஸுக்கு ரொம்ப ஏத்த டாக், நல்ல பிளேஃபுல் டாக். ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த டாக், இந்த ப்ரீட் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஃப்ளைட் ட்ராவலுக்கு இந்த ப்ரீட் அலோட் கிடையாது. ஏன்னா இந்த ப்ரீடோட ஃபேஸ் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இதுக்கு ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த டாக் ஃப்ளைட் ட்ராவலுக்கு அலோட் கிடையாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜிவாவா. இது ரொம்ப வெயிட் கம்மியான டாக் அண்ட் ஒரு 2 to 6 pounds வரைக்கும் தான் வளரும் இந்த டாக். ஸோ இது ஒரு பாக்கெட் சைஸ் டாகு. ஜென்ரலாக இதுக்கு நிறைய உடற்பயிற்சி தேவை கிடையாது. மினிமம் அமௌண்ட் ஆஃப் க்ரூமிங் இதுக்கு போதும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டாகை நம்ம போகிற இடத்துக்குலாம் குழந்தை மாதிரி தூக்கிட்டு போகக்கூடாது. அப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா தென் அதை கண்ட்ரோல் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாயிடும். அது ஒரு பாஸ் மாதிரி உங்கள்கிட்ட ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இல்லைனா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த டாகோட ஹைட் 6 to 9 inches, வெயிட் 2 to 6 pounds. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது புல் மேஸ்டிஃப். புல் மேஸ்டிஃப் இது ரொம்ப ஒரு ஆக்டிவான டாக் அண்ட் ரொம்ப பெரிய சைஸ் டாக். ஆனால் இதுக்கான இடம், நீங்கள் பெரிய சைஸில் டாக்னதுனால எனக்கு பெரிய சைஸ் பெரிய இடம் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நார்மலான ஸ்பேஸில் இந்த டாக் வளர்த்துக்கலாம். பட் ஆனால் இது ஒரு பெரிய சைஸ் டாகு அண்ட் ரொம்ப ஆக்டிவான டாக். க்ரூமிங்கும் ரொம்ப கம்மி, அளவுக்கு அதிகமான க்ரூமிங் தேவை கிடையாது. நார்மல் வாக்கே இதுக்கு போதும். அண்ட் நார்மல் வாக் பண்ணும்போது இது ஒரு ஹியூஜ் பெரிய சைஸ் டாக் அப்படிங்கிறதுனால, ஸோ வாக் பண்ணும்போது நீங்கள் அது உங்கள் கூடவே வர மாதிரி தான் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணணுமே தவிர உங்களை அதை இழுத்துட்டு போகிற மாதிரி ட்ரெயின் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 130 pounds வரைக்கும் அந்த டாக் வரும். ஸோ ஒரு 130 pounds, 130, 100 pounds இருக்கிற டாக் உங்களை வேகமாக புல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரெயின் பண்ணும்போது, வாக்கிங் ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் கூடவே வர மாதிரி இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இது ஒரு பெரிய சைஸ் டாக். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மோஸ்ட்லி ஹெல்த்தி, இது ஒரு நல்ல ஹெல்த்தி டாக். இதுக்கு பெருசாக நிறைய நோய்கள் வர மாதிரி கிடையாது. ஒரு நல்ல ஹெல்த்தி டாக். ஆயில் குளமும் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைனு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் 10 இயர்ஸ் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இதோட வெப்சைட்லாம் செக் பண்ணும்போது up to 13 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேஸ்டிஃப். மேஸ்டிஃப் ஒரு ஜெயண்ட் டாக், பட் இது ரொம்ப லேசி. ஸோ யங் ஏஜில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். பட் வயசாக ஆக இது ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பாடாக சாப்பிடும், அளவுக்கு அதிகமாக தூக்கும். ஸோ மேஸ்டிஃபும் புல் மேஸ்டிஃபும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். புல் மேஸ்டிஃப் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். பட் மேஸ்டிஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி அண்ட் ரெண்டுமே நல்லா சாப்பிடும். சாப்பிடும்னா ஒருத்தர் சம்பாரித்தா இந்த நாய்களுக்கு இந்த ப்ரீட்ஸுக்கு உங்களால் சாப்பாடு போட முடியாது. கண்டிப்பாக வீட்டில் ரெண்டு பேராது போகணும். ஸோ ஒருத்தரோட சம்பளம் கண்டிப்பாக இந்த டாகோட ஃபுட்டுக்கே செலவாகும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வச்சு செய்யும் உங்களை. ஸோ இந்த டாகோட ஹைட் பார்த்தீங்கன்னா 27 to 30 inches, வெயிட்டு 120 to 220 pounds வரைக்கும் வளரும். ஸோ இந்த ரெண்டு டாக்ஸ், புல் மேஸ்டிஃப் அண்ட் மேஸ்டிஃப், இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த டாக் நீங்கள் வாக்கிங் கூட்டு போகும்போது அது உங்கள் கூடவே வர மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களை புல் பண்ணுற மாதிரி இருந்தால் தென் உங்களை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாக் பற்றி
போகணும்னா உங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் என் வீடியோவில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை.